ஹாய் அனைவரும், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்னவென்றால், இந்த வாட்ஸ்அப்ல நாங்கள் வகுப்புகளை நடத்தும் பொழுது மாணவர்களால் அனுப்பப்படுகின்ற விடைகளை எவ்வாறு திருத்தி மீண்டும் அவருக்கு அனுப்புவது என்பது தொடர்பாக இங்கே பார்க்க போறோம். இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எனவே வாங்க பார்க்கலாம் இந்த காணொளியில என்ன இருக்குன்னு பார்ப்போம். முதலாவதாக அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவர்களால் அனுப்பப்பட்ட அசைன்மெண்ட் அல்லது விடைகள் எங்களுக்கு பிடிஎஃப் வடிவிலோ அல்லது இமேஜ் வடிவிலோ எங்களுக்கு வந்திருக்கலாம். அதனை நாங்கள் எவ்வாறு திருத்தி மீள மாணவர்களுக்கு அனுப்புவது என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாணவர்களால் அனுப்பப்பட்ட இந்த இமேஜினை எவ்வாறு எடிட் செய்து அல்லது திருத்தி மீண்டும் மாணவர்களுக்கு அனுப்பலாம் என்பதை பார்ப்போம். நாங்கள் ஒரு ஃபோட்டோவை நாங்கள் டவுன்லோட் செய்தால் அது எங்களுடைய கேலரியில் என்ன செய்யும், சேவ் ஆகிடும். எனவே நாங்கள் கேலரிக்கு போயிட்டு என்ன செய்வோம், குறிப்பிட்ட அந்த விடயத்தினை நாங்கள் மீளெடுத்து அதனை நாங்கள் திருத்தி அனுப்ப போகிறோம். இவ்வாறு நாங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட விடைகளை நாங்கள் திருத்துவதற்காக இங்கே பல விடயங்களை நாங்கள் வளமை போன்று பயன்படுத்தலாம். இதில் நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் பயன்படுத்தலாம் அல்லது டெக்ஸை பயன்படுத்தலாம் அல்லது நாங்கள் ட்ரோயிங் அல்லது வரையக்கூடிய விடயங்களை பயன்படுத்தலாம். இதில் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பேனா மாதிரி இருக்கக்கூடிய அந்த அடையாளம். அதில் நான் கடைசி நிறத்தை எடுத்து நான் ரெட் கலராக்கி நான் என்ன செய்ய போகிறேன், இதை திருத்தி மாணவர்களுக்கு அனுப்ப போகிறேன். எனவே அழகான முறையில் எனக்கு இதனை கரெக்ட் பண்ணி என்ன செய்யலாம், மீண்டும் மாணவர்களுக்கு அதனை சென்ட் பண்ணலாம். எனவே இதை நான் என்ன செய்கிறேன், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறியினை அழுத்துவதன் மூலம் நான் மாணவர்களுக்கு அதனை ஷேர் செய்கிறேன். இரண்டாவதாக, ஒரு பிடிஎஃப்பினை எவ்வாறு நாங்கள் திருத்தி மீள மாணவர்களுக்கு அனுப்புவது என்பது தொடர்பாக பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் பிடிஎஃப்பை ஓப்பன் பண்ணினமாக இருந்தால் எங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆப்புகளில் இதனை ஓப்பன் செய்யலாம் என்று வரும். அதில் முக்கியமாக இந்த அடோப் அக்ரோபேட் என்று இருக்கக்கூடிய அந்த ஆப்பில் நாங்கள் இதை ஓப்பன் செய்தால் நன்றாக இருக்கும். எனவே அதனை ஓப்பன் செய்தால் இவ்வாறு எங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டும். இவ்வாறு ஓப்பன் செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இந்த பிடிஎஃப்னை எவ்வாறு திருத்துவது என்பதை பார்த்தீங்களாக இருந்தால், இந்த பிடிஎஃப்க்கு வலது பக்கம் கீழே இருக்கக்கூடிய அந்த பென் அடையாளத்தை நாங்கள் அழுத்துவதன் மூலம் எங்களுக்கு சில விடயங்கள் ஆப்ஷனாக வரும். அதில் ஃபில் அண்ட் சைங் என்று சொல்லக்கூடிய ஆப்ஷனை நாங்கள் தேர்ந்தெடுத்தால் அதில் எங்களுக்கு சரிப்பிழை அடையாளங்கள் எங்களுக்கு வரிசையாக காட்டும். இதில் நான் ஒரு மாணவனுக்கு சரி போடணுமாக இருந்தால் இந்த சரி அடையாளத்தை பயன்படுத்தி நான் சரி போட்டுக்கொள்ளலாம். இவ்வாறு சரி போடும் பொழுது எங்களுக்கு அது மிக சிறியதாக இருந்தால் நான் இந்த ஏ கேபிட்டல் லெட்டர் அதில் மிக பெரிதாக இருக்கக்கூடிய அழுத்தினால் அது பெரிதாகவும், அதே மாதிரி சின்னதை அழுத்தினால் சின்னதாக மாறும். எனவே இவ்வாறு நாங்கள் இதனை திருத்திக் கொள்ளலாம். மேலும் மாணவர்களுக்கு நாங்கள் பிழை என்பதை சுட்டிக்காட்ட வேண்டுமாக இருந்தால் பிழை அடையாளத்தை பயன்படுத்தி நாங்கள் பிழையை போட்டு அதனை சுட்டி கொள்ளலாம். இதுவும் அதே மாதிரி நாங்கள் பெரிதாக்கவோ அல்லது சிறிதாக்கக்கூடியதாகவோ வசதி இதில் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இவை இரண்டுக்கும் மேலதிகமாக இந்த பிடிஎஃபில் வழங்கக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் தான் இந்த வலது பக்கம் கீழ் மூலையில் இருக்கக்கூடிய இந்த பேனை அடையாளம். இந்த பேனை அடையாளத்தை பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு சிக்னேச்சரை கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதை நாங்கள் அழுத்துவோம். அழுத்துவதன் மூலம் கிரியேட் எ சைங் என்று வருது. இதனை நாங்கள் அழுத்துவதன் மூலம் எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும். இதில் நாங்கள் எங்களுக்கு தேவையான சைன் அல்லது எங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ அல்லது எங்களுக்கு சரி அடையாளம் வேண்டும் என்பதனால் நான் சரி அடையாளத்தை போட்டு இதனை டன் செய்கிறேன். எனவே இப்படி டன் செய்தால் எங்களுக்கு இது மீண்டும் இருந்த டிஸ்பிளேக்கு வந்துடும். எனவே மீண்டும் நான் அந்த பேனையை அழுத்தும் பொழுது நாங்கள் வரைந்த அந்த சைன் வரும். எனவே இதனை நான் அழுத்தி நான் என்ன செய்யலாம், மீண்டும் அந்த சரி அடையாளத்தை இதுக்கு உட்படுத்தி கொள்ளலாம். எனவே இவ்வாறு வருவதை நான் சின்னதாகவோ பெரிதாக்கி கொண்டு நான் திருத்தி மீண்டும் மாணவர்களுக்கு அனுப்பலாம். எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களை, இதனை எப்படி நாங்கள் மாணவர்களுக்கு மீண்டும் ஷேர் செய்யலாம் என்பதை பார்த்தமாக இருந்தால், வலது பக்கம் மேல் மூலையில் இருக்கக்கூடிய அந்த லொகோவினை கிளிக் செய்வதன் மூலம் நாங்கள் இதனை மீண்டும் ஷேர் செய்யலாம். எனவே காப்பி என்று சொல்லக்கூடிய அந்த ஆப்ஷனை நான் அழுத்துகிறேன். இதில் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணவா அல்லது வேறு ஏதேனும் ஆப்பில் நாங்கள் இதனை ஷேர் பண்ண வேண்டுமா என்பது கேட்கும். நாங்கள் இது வாட்ஸ்அப்பின் மூலமாக என்ன செய்வோம், இதனை ஷேர் செய்வோம். எனவே நான் இதனை குறித்த மாணவனுக்கோ அல்லது குறிப்பிட்ட குரூப்புக்கோ மீண்டும் அதனை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஒரு இமேஜினை அல்லது பிடிஎஃப்பினை எவ்வாறு அழகாக திருத்தி மீண்டும் மாணவனுக்கு அல்லது குறித்த குரூப்புக்கு ஷேர் செய்வது என்பது தொடர்பாக இங்கே பார்த்தோம்.
ஆசிரியர்களே, இது மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமான ஒன்றாக இருக்கு. காரணம் என்னவென்றால், ஜூம் வசதி இல்லாத மாணவர்கள் என் நேரமாக இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப்பினை நாங்கள் பார்க்கக்கூடிய வசதி இருக்கு. எனவே நாங்கள் திருத்தி அனுப்பப்பட்ட விடயங்கள் மாணவர்களுக்கு மீள வலியுறுத்தலை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் எக்ஸ்டர்னல் டிகிரி செய்கிறமாக இருந்தால், அல்லது டிகிரி ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் செய்கிறமாக இருந்தால், அல்லது வெளிவாரி விடயங்களில் நாங்கள் ஈடுபடுறமாக இருந்தால், அதுக்கு அனுப்பக்கூடிய எஸ்ஐமெண்ட்ஸை கூட இவ்வாறு அழகான முறையில் திருத்தி நாங்கள் மீண்டும் அனுப்பலாம். எனவே இந்த விடயம் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமான விடயமாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வாய்ஸ் நோட்டை வச்சுக்கொண்டு அழகான முறையில் நாங்கள் என்ன செய்யலாம், கற்றல் நடவடிக்கைகளை, கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம், அது எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் அடுத்த காணொலியில் வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய சக ஆசிரியர்களுக்கு, ஆசிரியர் நண்பர்களுக்கு இதனை பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ள. எனவே அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.